எப்பொழுதுமே இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி அல்லாஹாலா குருவான்ற சொல்ற நேரத்தை நீங்கள் பார்க்கலாம் இரண்டு வகையாக அல்லாஹாலா பிரிச்சு சொல்ற சூரத்துல் அன்பால் எழுபத்தி ரெண்டாவது வசனம் இன்னல்ல முதலாவது பாருங்க முதலாவது என்ன போட்டிக்கிறான் பி சபீர் இல்ல இது ஒரு குழு அல்லாவுடைய அதை ஈமான் கொண்டு ஹிஜரத்து செய்து அல்லாவுடைய பாதையில் போர் புரிந்து தன் சொத்துக்களாலும் தன் ஆத்மாக்களாலும் அல்லாவுடைய பாதையிலே போர் புரிகிறார்களே இவர்களும் வல்லதீன ஆவம் உலகம் அவருடைய உபாத அதாவது யார் புகலிடம் கொடுத்து யார் புகழிடம் கொடுத்து அதாவது இந்த மாதிரி அல்லாவுடைய பாதையில போர் புரிகிறார்களே அவர்களுக்கு புகலிடம் கொடுத்து அவர்களை அணைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ இவர்களும் ரெண்டு அணிவிப்பாங்க ஒரு குழுடைய நாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால் நிம்மதியாகவும் சமாதானத்தோடு நல்ல முறையிலே வாழுகின்ற அமைப்பிலான நாடாக அவங்களுடைய இடம் என்ன செய்யும் இருக்கும் ஊர் அப்படி இருக்கும் மூமிங்கள் ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க ஊர்லேருந்து ஊர் விரட்டப்பட்டு கஷ்டப்பட்டு போராட்டம் ஜிஹாத் இப்படி ஒரு காலம் போயிட்டு இருக்கும் இவர்களுடைய வேலை என்னன்னு சொன்னால் அவர்களை ஆதரிக்கிறது அவங்க போராடுறாங்க இவங்க தன்னை நாட்டை எல்லாம் விட்டு போட்டு அங்கே இஸ்லாம் இங்கே என்ன செய்யலை சொல்லலை அவர்களை ஆதரித்து அவர்களை வரவேற்று அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யணும் இவர்களும் வல்லதீன ஆமனு மூணாவது ஒரு குழு பாருங்க வல்லதீன ஆமனு வலம் யுஹாஜிரு ஆனால் ஈமான் கொண்டு யார் ஹிஜிரத்து செய்யவில்லையோ அவங்க இஸ்லாமிய சூழ்நிலையிலேயும் இல்லை அதேநேரம் கஷ்டப்படுற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அநியாயம் அழைக்கப்படுற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஹிஜ்ரத்து என்ன செய்யல செய்யல மாலக்கும் மின் வலாயத்தையும் மின் செய் ஹத்தா யுஹாஜுரு அவர்கள் ஹிஜ்ரத்து செய்கின்ற வரைக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு இடையில எனது அதிகாரம் என்கின்றது கிடையாது அவர்களுக்கு நீங்க பொறுப்புன்றது என்னது கிடையாது ஏன்னா ரசூலாங்க மக்கா அழைக்கிற டைமில் மதீனா மதீன அழிக்கிற டைமில் மக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுற நிலமையில் ரசூலாங்க என்ன செய்யலை இருக்கல அப்போ யாரெல்லாம் ஹிஜரத்து செஞ்சு வரலையோ இவங்க ரசூலாங்க அதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க பொறுப்பாக மாட்டார்கள் அதாவது அதிகாரத்தோடும் பலமோடும் இருந்து அவர்கள் உங்களுக்காக உங்களிடத்தில் உதவி கேட்டால் ஹெல்ப் பண்ணுங்கன்னு உதவி கேட்குறாங்க அநியாயம் அளிக்கப்படுறாங்க ஹிஜரத்து செய்யாமல் சோய்ஸில் இருக்கலை உங்களுக்கு உதவி கேட்டால் ஃபாலைக்கு முன் உதவி செய்வது உங்களுது கடமை இல்லா அலா கவுமிம் பைனக்கும் வபைனகும் மீதா ஆனால் அப்படி அணியா வேலை பட்டு உதவிக்கு அவங்க இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கும் உங்களுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் இருந்தால் அப்போ என்ன செய்ய முடியாது ரசூல் நிலமை உதவியால் அப்படி தான் இருந்துச்சு மதியம் மக்கால் உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க சத்தம் போட்டு உதவிக்கு கூப்பிடுறாங்க ரசூழ்நாங்களே ஆனால் ரசூர் லாங்களுக்கு போய் யுத்தம் செய்ய முடியாத சுச்சுவேஷனுன்றதுக்கு காரணம் என்ன ஒப்பந்தம் ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று அங்கே என்ன செஞ்சது

அடுத்தது ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க சொன்னால் அணியாமலைக்கப்படுற பிரதேசத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஹிஜரத்து செய்யலை அந்த நாட்டை விட்டு வர அவங்களுக்கு விருப்பம் இல்லை சொய்சில் நாட்டை விட்டு வர விருப்பம் இல்லை அந்த நேரத்தில் நீங்களும் அவங்களும் அந்த பொறுப்பாக மாட்டீர்கள் அல்லாவுத்தாலே சொல்கிறான் அடுத்தவங்க என்னன்னு சொன்னால் நிர்பந்திக்கப்பட்டிக்கிறான் வெளியே வர முடியாது வெளியே வர முடியாது வெளியே வர முடியாத சுச்சுவேஷனில் இருந்தார்கள் என்று சொன்னால் வெளியே வர முடியாத சுச்சுவேஷனில் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் உங்கள்கிட்ட உதவி கேட்டால் உங்களோட கடமை என்ன அலைக்கு முன்னசல் நீங்கள் உதவி செய்வது உங்களது கடமை அடுத்த சுச்சுவேஷன் நாலாவது அல்லா அஞ்சாவது சுச்சுவேஷன் நாலாவது சுச்சுவேஷன் அல்லாது என்ன சொல்றான்னு சொன்னால் நீங்க ஒப்பந்தம் ஒன்று இருந்தது என்ன அவர்களுக்கும் உங்களுக்கு இடையில என்ன ஒப்பந்தம் ஒன்று இருந்தால் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் காரணமாக அவர்களை மீட்ட முடியாது என்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அப்ப என்ன உங்கள் மீது அது கடமை கிடையாது ஆனால் இன்றைக்கு உலகளாவிய ரீதியாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஒப்பந்தமும் எப்படி இருக்கு தெரியுமா எல்லா ஒப்பந்தமும் அவரவர்களுடைய உரிமையையும் அவர்களுடைய இருப்பையும் அவர்களுடைய சுயத்தையும் பாதுகாப்பதற்கான உரிமை கொடுத்து தான் இருக்குது உரிமை கொடுக்கப்பட்டு தான் இருக்குது யாரும் யாரின் மீது என்ன செய்யக்கூடாது அடந்த தான் இருக்குது இது உலக ரீதியான ஒப்பந்தம் அதுக்கு தான் யூஎன் என்ன செஞ்சுக்கிறது வச்சிருக்கிறேன் ஆனால் அப்படி இருந்தும் வேறு பேர்களால் என்ன செய்யுது இந்த உலகத்தில் பலவிதமான அத்துமீறல்கள் நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர் இதை நான் ஏன் சொன்னேன் சொன்னால் ரசூல்லாங்கட காலத்தில் இந்த சுச்சுவேஷன் இருந்திக்குது சூழ்நாண்டு காலத்திலேயே அல்லாஹுத்தாலா பலகீனப்பட்டவர்களை பற்றி பேசுகிறான் நாங்கள் இப்போ மதீனா பற்றி மட்டும் கற்பனை பண்ணி கூடாது இப்போ அதெல்லாம் அல்லா என்ன சொல்கிறோம் இதில் பலகீனப்பட்ட மூமின்கள் கஷ்டப்படுகின்ற மூமின்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தான் அல்லா என்ன செய்கிறான் இதில் பேசுகிறான் அன்புள்ள சகோதரர்களை இதுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா முஸ்தத் ஆஃபூன் முஸ்தத ஆஃபூன் என்ற வார்த்தையை தான் குர்ஆன் சொல்லுவோம் அதாவது பலகீனப்படுத்தப்பட்டிருக்கின்றவர்கள் பலகீனப்படுத்தப்பட்டிருக்கின்றவர்கள் இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால் பலஸ்தீனுடைய சுச்சுவேஷனும் ரோஹிங்கியாவுடைய ரோஹிங்கியா முஸ்லீம்களுடைய சுச்சுவேஷனும் வேறு வேறு ஃபலஸ்தீன முஸ்லீம்களை ஆக்கிரமிக்கு உள்ள உள்ளாக்கப்பட்டார்கள் ஆனால் அதுக்கு பின்னால் அவர்களுடைய இருப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களை வந்து சர்வதேச ரீதியாக எல்லா விஷயமும் அங்கீகரித்து ஒரு உரிமையோடு போயிட்டு இருக்கு ரோஹிங்கியா முஸ்லீங்களுடைய சுச்சுவேஷன் அதுவெல்ல இதை விட கொடூரம் என்று என்ன செய்யணும் சொல்லணும் அப்படின்னா என்ன இந்த நாட்டுக்கே உரியவர்களை நீங்கள் அவங்க எவ்வளோ அநியாயம் செய்யறதுக்கான ரீசன் எங்கேயாவது போகட்டும் மலேசியாவில் இந்தியாவில் பங்களாதேஷில் தாய்லாந்தில் சவுதியில் இப்படி இப்படி எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க இலங்கையில் இப்படியெல்லாம் பிரிந்து போய் என்ன செய்கிறாங்க அவர்கள் இந்த நாட்டை விட்டு என்ன செய்ய இப்படியா இப்படியாக வெளியேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சுச்சுவேஷன் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்குற நேரங்களில் ஒரு ஈமானியை உள்ளம் என்ன செய்யும் கொதிக்கும் என்ன நம்ம செய்கிறது நாங்கள் வந்து என்ன செய்கிறோங்கிற உணர்வு நிச்சயமாக என்ன செய்யும் கொதிக்கும் கொதிக்காட்ட நம்மகிட்ட என்ன இல்லை ஈமான் இல்லைன்னு அர்த்தம் இந்த இதெல்லாம் பார்க்குற நேரத்தில் உண்மையிலே நமது மனது என்னது அதாவது ஆவேசப்படும் என்ன செய்யணும் ஆனால் இந்த இடத்துல நம்ம குர்ஆன் சுண்ணாவும் சொல்லக்கூடிய அறிவுபூர்வமாக என்ன செய்யணும் நம்ம சிந்திக்க வேண்டும் நம்ம சிந்திக்க வேண்டும் அதாவது சுகையில் சொல்றாரு இத்தகமுர்ய இத்தகமு அர்யா உங்களுக்கு வரக்கூடிய சுய சிந்தனைகளை அடிக்கடி சந்தேகப்படுங்கள் அதை முடிவாக என்ன செய்வானா மாற்ற வேண்டாம் நாங்கள் ஒருவருடைய தலைவருடைய முடிவொண்ட நாம் மறுப்பதாக இருந்தால் அலைஹி வஸல்லம் உதயபியால் இருக்கிற டைமில் என்ன செஞ்சிருப்போம் ரிஜெக்ட் பண்ணிப்போம் ரசோல்லாங்களுக்கு ரசூல் ரசூல்லாங்க என்பதனால தான் அங்கே என்ன செஞ்சது அந்த முடிவு என்ன செய்யலை நாங்கள் எதிர்க்கலை இல்லைன்னா அவங்க யாரை திருப்பி அனுப்புகிறாங்க அபு ஜந்தலை திருப்பி அனுப்புகிறாங்க அப்புறம் அபு புசைர் என்ன செய்கிறாங்க திருப்பி அனுப்புகிறாங்க கண் முன்னால் அவர் அநியாயமலைக்கப்பட்டு என்ன செய்கிறாரு நடந்து கொண்டிருக்குது ஆனால் ரசூலாங் திருப்பி அனுப்புகிறாங்க நாங்கள் ரசூல்லாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிருப்போம் எதிராக அங்கே போயிருப்போம் எனவே இந்த மாதிரியான கட்டங்களில் வந்து நாங்கள் மிகவும் அவதானமாக அறிவு கொஞ்சம் மிகவும் நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரியான நேரங்களில் நாங்கள் ஆக குறைந்தது என்று சொல்கிறோமே அதாவது ஆக குடினது மாதிரி தான் ஆக குறைந்ததுமாதிரான் பிரார்த்தனை இந்த துவாக்களுடைய வலிமை இருக்குது உண்மையிலே தகஜத்தில் எழும்பி ஹலாஸாக நம்ம கேட்கக்கூடிய துவாக்களுடைய வலிமை இருக்குது நாளை இதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா அவர்களுக்கு உதவி கிடைப்பது இரண்டாவது முதலாவது நாளை மறுமையில் அல்லாஹூத்தாலா எங்களது பங்களிப்பை கேட்கிற நேரத்தில் நாங்கள் தப்பியவர்களாக அதில் என்ன செய்யணும் இருக்கணும் நாங்கள் தப்பியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் இன்னமல் மின்னூன இஹ்வா மூமின்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் இதஸ்தன் சரூக்கும் பித்தினிஃபா ஆலைக்கும் முன்ன சொல் உதவி அவர்கள் உங்களிடத்தில் கேட்டால் உதவி செய்வது உங்கள் மீது கடமை என்றால் அவுத்தாலா இப்போ எங்களால் முடியவில்லை நம்ம என்ன பங்களிப்பு என்ன செய்தோம் செய்தோம் இன்னொரு ஹதித்ல சொல்கிறான் சொல்கிறோம் மல்லம் அதாவது மல்லம் யசூ அல்லம் ஹதிஸ் நம்சஹு இல்ல ஹஸு மா தாலா ஷோபத்து மினனிஃபா யார் யுத்தம் செய்யவில்லையோ யுத்தம் பற்றி மனதளவிலாவது பேசிக்கொள்ளவில்லை அவர் நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியில் என்ன செய்கிறாரு மரணிக்கிறார் என்று சுழாங்க சொன்ன செய்தி சஹை முஸ்லீமில் பார்க்கிறோம் எனவே அந்த ஈமானிய உணர்வு நம்மகிட்ட வரணும் ஒரு கடமை உணர்வு நமக்கு என்ன செய்யணும் வரணும் என்ன முஸ்லிங்களுக்கெல்லாம் இப்படி நடக்குது இன்றைக்கு எப்படி இருக்கேன்னு சொன்னால் இந்த வீடியோக்களும் இமேஜும் வராட்டி நிறைய பேர் துவாவை கேட்டிக்க மாட்டாங்க போலையும் அவங்களுக்கு நடக்கிற அநியாயம் வந்து நல்லா நடந்து போட்டோக்களும் வீடியோக்களும் வாரதுனால துவா கேட்குற மாதிரி தான் நிறைய பேருடைய இது விளங்குதே தவிர அவர்கள் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறாரு வெறும் எழுத்தாளர் செய்தி வந்தா என்ன துவா இருக்கிற மாதிரி என்ன செய்யலை விளங்கலை அந்த இமேஜுடைய பவர் தான் என்ன செய்யுது துவா கேட்க அப்படி அப்படின்னு ஒரு கேள்வி என்ன செய்திருக்கு அது வரும் பவர் சந்தேகம் கிடையாது ஆனால் அநியாயம் என்றாலே ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும் துவா கேட்க வேண்டும்